படித்த பாடம் என்னென்னாம்மா, இப்போ நம்ம படித்தது ஒரு பெயர் சொல்ல தான் வர்ணிக்கிறோம், ஓகேவாம்மா, எவ்வளோ வேணாலும் வர்ணிச்சுக்கலாம். ஆனால் இது அப்படி கிடையாது, சம்பந்தம் இல்லாத இரண்டு சொற்களை இதாஃபத் பண்ணுறது. இதாஃபத்னா ஒன்றோடு ஒன்று இணைப்பது. ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோடு இணைக்கும் இணைக்கிறதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு பார்க்கும். உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன், மேஜை கீழே ரெண்டு சொல் இருக்குது. மேஜைக்கு கீழே ரெண்டே ஜாயின் பண்ணுறோம், அதுதான் வேற்றுமைன்னு சொல்லணும், ஆறாம் வேற்றுமைன்னு சொல்லணும். நம்ம ஆறாம் வேற்றுமை உருது தமிழில் படிப்போம். அதுதான் உதாரணம், இது இக்குன்னு வரும், உடையன்னு வரும், நிறைய கொஞ்சம் பெரும்பாலும் மேக்ஸிமம் உடைய தான் வருமா தமிழை பொறுத்தளவுக்கு. இதில் இக்கு வரும், அதுக்கு கீழே அப்படிங்கிறப்ப இக்கு வரும். இது ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வரலாம். ஆனால் வந்து ரெண்டு பெயர் சொற்களை ஒன்று ஒன்று ஜாயின் பண்ணுறப்போ இணைக்கிறப்போ அர்த்தத்துக்காக இந்த முலாஃப் இலாஃபத் சட்டம் கவனிக்கப்படும். இலாஃபத்துமே வந்து நாக்கிஸ் வாக்கியம் தான், குறைவான வாக்கியம் தான். நான் சொல்கிறேன்மா உங்களுக்கு இலாஃபத்னா என்னன்னு சொல்லி சொன்னால், இரண்டு பெயர் சொற்களை, இரண்டு பெயர் சொற்களை இலாஃபத் சட்டம் படிக்கப்படுற சட்டம், முலாஃப் முலாஃப் இலை, முலாஃப் முலாஃப் இலைஹி, இதை நம்ம படிக்க போகிறோம். இரண்டு பெயர் சொற்களை ஒன்றோடொன்று இணைக்கும் போது, ஒன்றோடொன்று இணைக்கும் போது இச்சட்டம் கவனிக்கப்படும். இலாஃபத்னா இணைக்கிறப்போ இது சட்டத்தை நம்ம கவனிக்கணும், ஓகேமாம்மா. ரெண்டாவது என்னன்னா, முதலில் வரும் சொல் முலாஃப் என்றும், முலாஃப் என்றும் அதனோடு இணையும் சொல், அதனோடு இணையும் சொல் முலாஃப் இலைஹி என்றும் சொல்லப்படும். உதாரணமாக பாருங்க, கிதாபுன் கிதாபுல் உஸ்தாதி, உஸ்தாதுடைய புத்தகம், உஸ்தாதுடைய புத்தகம், ஆசிரியருடைய புத்தகம். அப்போது புத்தகம்ங்கிற தனி வேர்டு, உஸ்தாதுங்கிற தனி வேர்டு, ரெண்டையும் ஜாயின் பண்ணிப்போம். இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, நான் சொல்லித்தரேன் உங்களுக்குமா. இப்படி ஜாயின் பண்ணுறப்ப தான் இப்படி வரும். இது வந்து முலாஃப், இது வந்து முலாஃப் இல்லை, ஓகேவாம்மா. அடுத்தது என்னென்னா, முலாஃபுக்கு இல்லைம்மா, அரபியில் அரபியில் அரபி எழுதுறப்ப இது முதல்ல வரும். கிதாபுல் உஸ்தாத், தமிழ் எழுதுறப்ப உஸ்தாதுடைய ஒழுக்கம்னு மாற்றுவோம் நம்ம. அரபியில் முலாஃப் முதலிலும், முலாஃப் இலைஹி அடுத்தும் வரும். தர்ஜுமா செய்யும்போது முலாஃப் இலைஹி முதலிலும், முலாஃப் அடுத்தும் வரும். ஓகேம்மா, இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, முலாஃப்குன்னு சில ரூட்ஸ் இருக்கும், அதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக முலாஃப்க்கு அலிஃப்லாம் வரவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த இடத்துல என்ன போடக்கூடாது, அல் கிதாபுன்னு போட்டக்கூடாது. சாதாரணமாக அல் சேர்லைன்னா கடைசியில் தன்மீன் வரணும் இல்லைம்மா, கிதாபுன்னு தானே போடணும். இங்கே அதையும் போடக்கூடாது, அலிஃப்லாமும் வரக்கூடாது, தன்மீனும். முலாஃப் வந்து ஒரு சிறப்பான வார்த்தை, அதுக்கு என்ன செய்யக்கூடாது, அலிஃப்லாமும் போடக்கூடாது, தன்மீனும் போடக்கூடாது. இப்போ முலாஃபுக்கு என்ன வராதுன்னா, முலாஃபுக்கு அலிஃப்லாம் வராது. அப்போ பொது பெயர்ச்சல் மாதிரி தன்மீன் வருமானா, தன்மீனும் வராது, தன்மீனும் வராது. முலாஃப் இலைக்கு அலிஃப்லாம் வரலாம், வராமலும் இருக்கலாம், வரலாம் வராமலும் இருக்கலாம். இப்படி எழுதலாம், எப்படி பாருமா,
கிதாபு உஸ்தாதின் எழுதலாம். உஸ்தாதின் ஆசிரியருடைய புத்தகம் வியாழிக்கிழமை போடாமல் இப்படி எழுதலாம். ஓகேவா? அடுத்தது முக்கியமாக முலாஃப்லியுடைய கடைசி எழுத்துக்கு ஜாரை மஜ்னுடைய எப்படி கடைசி எழுத்துக்கு சேர் வரும்ல, அது மாதிரி சேர் தான் வரணும். முலாஃப் இலைகின் கடைசி எழுத்து சேர்தான் பெறும். ஒருமையில சேர் பெறுமா, இருமையா இருந்தா அது வந்து கொஞ்சம் மாறும், ஐனின் வரும். இப்படி அந்த மாதிரி கொஞ்சம் மாறுமா, பன்மையா இருக்கு. இருமையா இருந்தா ஐனி வரும், பன்மையா இருந்தா பருமையா இருந்தா ஈனா வரும், அப்படி வரும், மாறும். நான் ஒருமையை மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷால்லா பெண் அவர் பின்னாடி படிச்சுக்கோ. என்னமா பிரிவுகள் உள்ளன, இரண்டு பிரிவுகள். ஒன்று என்னதுன்னா இஸ்மும் இஸ்மும் சேர்ந்தது, சேர்ந்தது இன்னொரு பிரிவு என்னன்னா இஸ்மும் தமீரும் சேர்ந்தது. சேர்ந்தது இஸ்மும் இஸ்மும் சேர்ந்ததுன்னா எப்படின்னா சாதாரணமாக கிதாபு உஸ்தாதின் அப்படி எழுதுறது, உஸ்தாதுடைய புத்தகம் அப்படின்னு எழுதுறது. இது வந்து இஸ்மும் இஸ்மும் சேர்ந்தது, ரெண்டுமே இஸ்மு. தமீர்னா என்ன? கிதாபுஹு அவருடைய புத்தகம், த தமீர். இது வந்து முலாஃப். இங்கே இந்த தமீர் தான் முலாஃப் இலகியாக வரும், முலாஃப் இலகி. இது எந்த ரூலுக்கும் கட்டுப்படாது, சேர்லாம் வராது. அது எப்படி இருந்தாலும் அது அடமெண்ட்டாக இருக்கும், மாறவே மாறாது, அவ்வளோதான். இப்போ பாருங்க எட்டாவது பாடம் ஆறாம் பெற்றுமை இலாஃபத் சேர்மானம். ஜலஸ் ஜலஸ்து ஃபி ஹுஜரத்தில் மதரசதி, நான் மதரசாவுடைய பள்ளிக்கூடத்துடைய அறையில் உட்கார்ந்தேன். பள்ளிக்கூடத்துடைய ஹுஜரத்துங்கிறது முலாஃப், மதரசத்திங்கிறது முலாஃப். எல் ஆபு விளையாடுகிறேன், எல் ஆபு விளையாடுகிறான், விளையாடுகிறேன் இல்லாமல் விளையாடுகிறான், மிஸ்டேக், விளையாடுகிறான் முகம்மதுன் முகம்மத் ஃபி சாஹ சாஹத்தில் பைத்தி, வீட்டுடைய முற்றத்தில், ஹாலில். சாஹத்துங்கிறது முலாஃப், பைத்துங்கிறது முலாஃப் இலை. நூருல்லாஹி அல்லாஹுடைய ஒளி, நூறுங்கிறது முலாஃப், அல்லாஹிங்கிறது முலாஃப் இலை. நூருல் நூறு சபாஹி காலையுடைய ஒளி, நூறுங்கிறது முலாஃப், அஸ்வபாஹிங்கிறது முலாஃப் இலை. பாபுல் பைத்தி வீட்டுடைய கதவு, பாபு முலாஃப் பைத்தி முலாஃப் இலகி, வாசியவன் விசாலமானது. இஸ்மு தாலிபி பெயர், மாணவனுடைய பெயர். இஸ்மு முலாஃப் தாலிபி, பூ இல்லமா பி வரணும். இஸ்மு தாலிபி அப்பாசுன், மாணவனுடைய பெயர் அப்பாஸ். இஸ்மு முலாஃப் தாலிபி முலாஃப் இலகி. பைத்து முகம்மதின் சகீருன், முகம்மதுடைய வீடு சிறியது. பைத்து முலாஃப் முகம்மதின் முலாஃப் இலகி, சகீருன் சிறியது. சையாரத்து சையாரத்து முலாஃப் ஹூங்கிறது முலாஃப் இலகி, ஜதீரத்துன் புதியது. லிபாசுகா அவளுடைய ஆடை, லிபாஸ்ங்கிறது முலாஃப், ஹாங்கிறது முலாஃப் இலகி, நவீஃபுன் சுத்தமானது. தீனுகும் அவர்களுடைய மார்க்கம், தீனு முலாஃப் ஹுங்கிறது முலாஃப் இலகி, இஸ்லாம். இந்த கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை பலமுறை படித்து பொருளை நன்றாக கவனியுங்கள். எல்லா வாக்கியங்களும் ஜர் என்ற நிலையில் கஸ்ரா என்ற அடையாளம் பெற்றிருப்பதை அறியலாம். அடுத்துள்ளவர்களுக்கு வந்து உள்ள ஜேர் பெற்றிருக்கு. ஒரு சொல்லை மற்றொரு சொல்லுக்கு சொல்லோடு இணைக்கும் பொழுது இணைகின்ற சொல்லுக்கு முலாஃப் என்றும் மாற்றிருக்காங்க. தப்பு அது, ஃபில் பிரிண்டிங் மிஸ்டேக். எந்த சொல்லோடு இணைக்கின்றோமோ அந்த சொல்லுக்கு முலாஃப் இலகி என்றும் சொல்லப்படும். அடையாளம் பெற்று ஆறாம் வேற்றுமை என்ன அடையாளம் பெற்று ஜேர் என்ற இங்கேயும் விட்டு போயிருக்குமா? ஒரு புக்கில் திருத்தி கொடுத்துருக்கேன்டா. சரி, ஜேர் என்ற அடையாளம் பெற்று ஆறாம் வேற்றுமையாக வந்திருப்பதை காணலாம். முலாஃப் இலகியாக வரும் எல்லா சொற்களும் எப்பொழுதும் கெஸ்ரா என்ற அடையாளம் பெற்று ஜர் நிலையில் தான் வரும். இங்கே மௌசூஃப் இல்லம்மா. முலாஃபாக முலாஃப் முலாஃபாக வரும் பெயர் சொற்களின் முன்னால் அல் என்ற எழுத்துக்களும் அச்சொல்லின் கடைசியில் தன்மீனும் வரவே வராது. மேலே கொடுக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் கீழ்காணும் வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்வாக்கியங்களின் பொருளிலிருந்து அவர்களின் சொற்களின் நிலைகளை அறிய வேண்டியதுள்ளது. கிதாபுல் வலதி சிறுவனுடைய புத்தகம், இதில் எது முலாஃப்? கிதாபு முலாஃப், அல் வலதி முலாஃப் இலகி.
ஜதீதுன் புதியது. பைத்து தொபிபி பைத்து முலாஃப் தொபிபி முலாஃபிலேயி பைதுன் தொலைவில் இருக்கிறது. மருத்துவருடைய வீடு தொலைவில் இருக்கிறது. பாபுல் பைத்தி வீட்டுடைய கதவு முலாஃப் முலாஃபிலேயி மஃதூகுன் திறந்திருக்கிறது. ஹாதல் மிஃப்தாஹுல் ஹாதா இது வீட்டுடைய சாவி. அப்போ மிஃப்தாஹுங்கிறது முலாஃப் பைத்துங்கிறது முலாஃபிலேயி. தாலிக்க அது மிஃப்தாஹு சையாரத்தி காருடைய சாவி. மிஃப்தாஹு முலாஃப் சையாரத்தி முலாஃபிலேயி. அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி கிதாபு முலாஃப் அல்லாஹி முலாஃபிலேயி. முஹம்மது ரசூலுல்லாஹி ரசூலு முலாஃப் அல்லாஹி முலாஃபிலேயி. அல் கஅபத்து பைத்துல்லாஹி அல் கஅபா அல்லாஹ்வுடைய வீடு பைத்து முலாஃப் அல்லாஹி முலாஃபிலேயி. இப்னு அலியின் அலியுடைய மகன் இப்னு முலாஃப் அலியின் முலாஃபிலேயி தாலிபுன் மாணவர். இப்னு ஜுபைரின் ஜுபைருடைய மகன் இப்னு முலாஃப் ஜுபைரின் முலாஃபிலேயி தாஜிருன் வியாபாரி. பின்து ஹாமிதின் ஹாமிதுடைய மகள் பின்து முலாஃப் ஹாமிதின் முலாஃபிலேயி ஃபில் ஜாமியத்தி பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார். பின்து அலியின் அலியுடைய மகள் பின்து முலாஃப் அலியின் முலாஃபிலேயி ஃபில் மதரசதி பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார். பாபுல் மஸ்ஜிதி பாபு முலாஃப் மஸ்ஜிதி முலாஃபிலேயி மஃதூகுன் திறந்திருக்கிறது. மிந்தீலுல் வலதி சிறுவனுடைய கர்ச்சீஃப் மிந்தீல் கர்ச்சீஃப் முலாஃப் வலதி முலாஃபிலேயி வசிஹுன் அழுக்காக இருக்கிறது. புரியுதாம்மா முலாஃப்னா என்னம்மா? இணைகின்ற சொல் முலாஃப் என்றும் இணைக்கப்படும் சொல் முலாஃபிலேயி என்றும் சொல்லப்படும். ஒரு சொல்லை மற்றொரு சிலைக்கும் என்ன மாற்றம் வரும் சட்டத்தை அப்படியே எழுதிட வேண்டியதாம்மா. முலாஃபிலேயி பெயர் சொல்லுடைய அடையாளம் என்ன என்ன குறியிருக்கும் முலாஃபிலேயிக்கு கடைசியில்? மாஷா அல்லாஹ் அவ்வளோ அதெல்லாம் நோட் ஆகும்.